ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மராத்தியர்கள். மராத்தியர்கள்னு ஆல்ரெடி மூணு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மீண்டும் மூணு வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தா தான் இந்த நாலாவது வீடியோ உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்களில் பேஷ்வாவோட ஆட்சி. இந்த பேஷ்வானா யார் அப்படின்னா, மராத்தியர் காலத்தில் வந்து பிரதம அமைச்சர் ஒருத்தர் போட்டார். தட் மீன்ஸ் ஷாஹு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷாகு இருக்கிற கால ஷாகு வந்து அவுரங்கசீப் இறந்த உடனே ஷாகு வந்து ஜெயிலிருந்து வெளில வராரு. வெளில வந்த உடனே அப்போ ஆட்சி பண்ணுற தாராபாய்க்கும் இந்த ஷாகுக்கும் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது உள்நாட்டு கழகம் வருது. அந்த உள்நாட்டு கழகத்தில் இவருக்கு ஹெல்ப்பாக, அந்த ஷாகுக்கு ஹெல்ப்பாக வந்து அப்போ வந்து பாலாஜி விஸ்வநாதன் அப்படி இருந்தார். அவருக்கு முதன் முதலாக வந்து இந்த ஷாகு என்ன பண்ணுறாரு, பேஷ்வான்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் பிரதம அமைச்சர். ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் இந்த பேஷ்வாவோட ஆட்சி, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஷ்வாவோட ஆட்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1713 1818 வரைக்கும், ஓகேங்களா? இந்த மராத்தர்களில் பேஷ்வாக்களும் வருவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்தான், சரிங்களா? பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டப்பிரதான அமைப்பில் முதன்மையானவர் ஆவார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அஷ்டப்பிரதான்னா வந்து எட்டு பேர். அந்த எட்டு பேரில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷ்வா தான். 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிகம் அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிந்தனர். ஆமாங்க, 18ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்றிருந்தாங்க. பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார். ஆமாங்க, பாலாஜி விஸ்வநாத் தான் வந்து ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா. ஏன் அப்படின்னா, இவர் இருக்கும்போது தான் உள்நாட்டு கலகலாம் வரும், அதை ஈஸியாக சமாளிப்பார், அதனால தான். சரி, பேஷ்வா என்ற பாரசீக சொல், நல்லா கவனிச்சுக்கோங்க. பேஷ்வானா என்ன? பாரசீக சொல், சரிங்களா? பாரசீக சொல் பொருள் வந்து முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர். நல்லாவே தெரியும் உங்களுக்கு பேஷ்வானா என்ன, முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர். பாரசீக சொல், பர்ஷியன் லாங்குவேஜ், சரிங்களா? அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதல் பேஷ்வா ஆல்ரெடி பார்த்தோம், பாலாஜி விஸ்வநாத். 1713 1820 வரைக்கும் பேஷ்வாவாக இருக்கார், சரிங்களா? உள்நாட்டு போரால் சிக்கலில் இருந்த அரசை கட்டுப்பாட்டில் கொண்டு வர சாஹுவுக்கு பாலாஜி விஸ்வநாத் உதவினார். ஆமாம், சாஹுவுக்கு யார் உதவுறாரு? பாலாஜி விஸ்வநாத் உதவுறாரு. இதனால் உள்நாட்டு போரில் யார் யாருக்கும்? ஷாகுவுக்கும் தாராபாய்க்கும். இப்போ தாராபாய்க்கு உதவுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், யாருன்னா மேற்கு கரையோரத்தில் இருந்த கண்ணோஜி ஆங்கிரோ. கண்ணோஜி ஆங்கிரோ அதிகம் அதிகாரப்படைத்த கடற்படை தளபதியாக இருந்தவர். உள்நாட்டு போரின் போது கண்ணோஜி ஆங்கிரோ தாராபாய்க்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். ஸோ இந்த கண்ணோஜி ஆங்கிரோன்றவர் யாருன்னா ஐரோப்பியர். இந்த கண்ணோஜி ஐரோப்பியர் வந்து அவருக்கு தாராபாய்க்கு ஆதரவாக இருக்கிறத வந்து இந்த பாலாஜி விஸ்வநாத் வந்து ஷாகுகிட்ட சொல்லுவார். ஸோ ஷாகு வந்து உண்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாகீர் முனையை ஒழிச்சார். யார்? ஜாகீர் முறையை வந்து நம்ம சிவாஜி காலத்தில் ஒழிச்சிட்டாங்க. பட் மறுபடியும் இந்த ஜாகீர் முறையை கொண்டு வராரு. யார் அப்படின்னா ஷாகு. ஷாகு வந்து இந்த ஜாகீர் முறையை கொண்டு வராரு, சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, இந்த பேஷ்வாவுக்கு நிலத்தை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஜாகீர் முறையை கொண்டு வருவார். ஸோ பேஷ்வாவின் பதவி வந்து மரபு சார்ந்ததாக ஆனது. மரபு சார்ந்ததுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவர் இருப்பார், பாலாஜி விஸ்வநாத் இருப்பார், அவங்க பையன் வருவார் வழி வழியாக அப்படியே ஒரு குடும்பத்தின் சார்ந்தமாகவே வந்திருந்தால் அது பேர் தான் வந்து மரபு வழி, சரிங்களா? மரபு சார்ந்ததாக இருந்தது. அடுத்தது இவங்க பையன் யார்? பாலாஜி விஸ்வநாத பையன் யாருன்னா முதலாம் பாஜிராவ், ஓகேங்களா? முதலாம் பாஜிராவ் 1720 1740, சரிங்களா? இவர் தான் பாலாஜி பாஜிராவ். ஸோ முதலாம் பாஜிராவ், ஓகேங்களா? முதலாம் பாஜிராவ் பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு அவரது மகன் முதலாம் பாஜிராவ் 1720 மன்னர் சாஹுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். ஹைதராபாத் நிசாம், மால்வாவின் ராஜபுத்திர ஆளுநர், குஜராத் ஆளுநர் ஆகியோரை வீழ்த்தி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பாஜிராவ் மேம்படுத்தினார். ஆமாங்க, மராத்திய சாம்ராஜ்யோட அதிகாரத்தை பாஜிராவ் வந்து மேம்படுத்துகிறார், ஓகேங்களா? யார் யாரெல்லாம் அழிச்சு? மூணு பேர். ஹைதராபாத்தோட நிசாம், ஓகேங்களா? மால்வாவின் ராஜபுத்திர ஆளுநர், குஜராத்தோட ஆளுநர், மூணு பேரையும் வந்து மராத்திய வீழ்த்துறாரு. வீழ்த்தி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பாஜ்ரா வந்து மேம்படுத்துகிறாரு, சரிங்களா? அடுத்து முகலாயரின் கட்டுப்பாட்டில் இருந்த புந்தேல்கண்டை அவர் விடுவித்தார். புந்தேல்கண்டை விடுவித்தவர் யார்? பாஜிராவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, புந்தேல்கண்டை விடுவித்தவர் யார்? பாஜிராவ். அதனால் மராத்தியருக்கு அதன் ஆட்சியாளர்களிடமிருந்து மூன்றில் ஒரு பங்கு பகுதிகள் தாரை வார்க்கப்பட்டது, ஓகேங்களா? மூன்றில் ஒரு பங்கு வந்து மராத்தியருக்கு ஆட்சியாளர்கள் வந்து தாரை
புந்தல்கண்டை அவர் விடுவித்ததுனால புந்தல்கண்ட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாரு, மராத்தியர்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு பகுதிகள் கொடுத்துட்டாங்க. பேஷ்வாவுக்கு பாருங்க, பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி திரும்பக்ராவ் 1731 பரோடா அருகே தபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஆமாங்க, பேஷ்வாவுக்கு எதிரியாக வந்து தலைமை தளபதியே இருக்கிறார் யார்னா திரிகம்பராவ் அப்படின்னு சொல்லிட்டு 1731 பரோடா அருகே தாபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டார். தாபாயில் வந்து 1731 யார் திரிகம்பராவ் வந்து தோற்கடிக்கப்படுறாரு பேஷ்வாவால். ஓகேங்களா, தலைமை தளபதியின் பதவியும் பேஷ்வாவும் ஏற்றுக்கொண்டார். அப்போது தலைமை தளபதி இறந்துட்டார், அப்போ யார் ஏற்றுக்கிறா, பேஷ்வாவே ஏற்றுக்கிறாரு. 1731 எட்டப்பட்ட வார்னா ஒப்பந்தத்தின்படி ஷாஹுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்ஹாப்பூரின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது. கோல்ஹாப்பூர் ஆல்ரெடி பார்த்தோம், இந்த கோல்ஹாப்பூர் வந்து யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராபாய்க்கு அப்புறம் தாராபாயோட பையன் சாம்பாஜி இருக்கார். ஸோ 1731 எட்டப்பட்ட வார்னா ஒப்பந்தத்தின்படி யார் யாருக்கும் வார்னா ஒப்பந்தம், ஷாஹுவுக்கும் சாம்போஜிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாருக்கும் சாம்போஜிக்கும். இப்போது இறையாண்மை ஏற்குமாறு கோல்ஹாப்பூரின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அடிக்கப்பட்டது. தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகள் 1738 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர்கள் கொங்கண கடற்கரை பிரதேசத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டனர். ஆமாங்க, இந்த சமயத்தில் கொங்கன் கோஸ்டல் ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அதிகமாக பார்த்தோன்னா யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா கோவாவில் வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, சூரத்தில் இங்கிலீஷ் வந்துட்டாங்க, டச்சு வந்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த கொங்கன் பிளாட்டிடியூட், தட் இஸ் கொங்கனோட கோஸ்டல் ரீஜியனை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க ஐரோப்பியன்ஸ். இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா, தட் இஸ் எஸ்பெஷலி போர்ச்சுகீஸ், ஏன்னா கோவா இதெல்லாம் இந்த எந்தெந்த இடத்துல தானே, சால்செட்டு, பேசின் இந்த இடத்துல தான் இருந்த போர்த்துகீஸை வந்து 1738 ஓகேங்களா இவங்க விரட்டி அடிச்சிட்டாங்க. யார், பேஷ்வா, தட் மீன்ஸ் முக்கியமான பேஷ்வா ரெண்டாவது, முதலாம் பாஜிராவ் தான் விரட்டி அடிக்கிறாரு. ஓகேங்களா, அதே நேரத்தில் மராத்தியருடன் ஆங்கிலேயர் நட்புறவை ஏற்படுத்தியதன் மூலம் தக்காண பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமை பெற்றனர். இப்போது இவங்க போர்ச்சுகீஸ் கூட போர் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் கூட நட்பாக இருக்காங்க, அதனால் என்ன பண்ணது, தக்காண பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமை பெற்றனர். ஓகேங்களா, தக்காண பகுதியில் தடையில்லா வாணிகம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பாலாஜி பாஜிராவ், ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத், அடுத்து பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், அடுத்து பாலாஜி பாஜிராவ். 1740 1761 பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் பாஜிராவ் மறைவுக்கு பின்னும் பாலாஜி பாஜிராவ் பேஷ்வாவாக பதவியேற்றார். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட அவர் நல்ல நிர்வாகியாகவும் நிதி தொடர்பான விஷயங்களில் வல்லுநராகவும் விளங்கினார். நானா சாஹிப் அப்படின்னா வந்து பாலாஜி பாஜிராவ், ஞாபகம் வச்சுங்க, நானா சாஹிப்னா யார், பாலாஜி பாஜிராவ். கர்நாடக தாக்குதல்கள். ஆற்காடு நவாபின் மருமகன் சந்தா சாஹிப் திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றிய பிறகு தஞ்சாவூரை முற்றுகையிடப் போவதாக அச்சுறுத்தினார். ஆமாங்க, ஆற்காடு நவாபு அவரோட மருமகன் யார் அப்படின்னா சந்தா சாஹிப். ஆற்காடு நவாபோட மருமகன் யார், சந்தா சாஹிப். என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சியை கைப்பற்றுறாரு, திருச்சியை கேப்சர் பண்ணிடுறாரு. திருச்சியை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரையும் நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்துறாரு. ஓகேங்களா, இப்போ 1739 தஞ்சாவூரை ஆண்ட மராத்தி ஆட்சியாளர் ஷாஹுவிடம் உதவி கேட்டார். ஸோ மராத்தி ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு, ஷாஹுகிட்ட போகிறார், ஷாஹுகிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றாரு. இந்த கோரிக்கை ஏற்ற பேஷ்வா தனது மைத்துனர் ரகுஜி போன்ஸ்லேவை தஞ்சாவூருக்கு அனுப்பினார். அப்போது ஷாஹுகிட்ட யார் இருந்தால், ரெண்டு பேர் இருக்காங்க, பாலாஜி பாஜிராவாக இருக்கலாம் இல்லை முதலாம் பாஜிராவாக இருக்கலாம். இவங்க ரெண்டு இவர் வந்து ஷாஹுகிட்ட சொல்கிறார், ஷாஹு வந்து பேஷ்வா கிட்ட சொல்கிறார், பேஷ்வாவோட மைத்துனர் யார், ரகுஜி போன்ஸ்லே, இவரை வந்து தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாரு. ஓகேங்களா, 1740 ரகுஜி போன்ஸ்லே ஆற்காடு நவாபு தோஸ்த் அலியை வீழ்த்தி கொன்றார். 1740 ஆற்காடு நவாபு தோஸ்த் அலியை வந்து வீழ்த்தி கொள்கிறாரு. திருச்சிராப்பள்ளி கைப்பற்றப்பட்டு சந்தா சாஹிப் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றுறாங்க, சந்தா சாஹிப்பை சிறையில் அடிச்சிடுறாங்க. புந்தேல்கண்ட் மற்றும் வங்காளத்தில் நடந்த இராணுவ தாக்குதல்களில் பேஷ்வா ஈடுபட்டிருந்ததால் அடுத்து வந்த நவாப் முகமது அலி 1743 ஆற்காட்டை எளிதாக கைப்பற்றியதோடு திருச்சிராப்பள்ளியும் மீட்டார். ஆமாங்க, இந்த சமயத்தில்
அதாவது பார்த்திங்கன்னா 1743 சமயத்தில் பார்த்திங்கன்னா புந்தேல்கண்ட்லேயும் வங்காளத்துலேயும் வந்து போர் நடைபெற்றுருக்கும். இந்த சமயத்தில் வந்து பேஷ்வாக்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க. அங்கே போயிட்டுருக்கிறதுனால அடுத்ததாக வந்த நவாப் வந்து முகமது அலி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்காட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டுருவார், திருச்சிராப்பள்ளியும் மீட்டுருவார். ஸோ இதனால் பேஷ்வா தனது உடன்பிறவா சகோதரரான சதாசிவராவை கர்நாடகத்துக்கு அனுப்பி வைப்பார். கர்நாடகத்துக்கு என்ன யார் அனுப்பி வைப்பார்? சதாசிவராவை அனுப்பி வைப்பார். இவரோட உடன்பிறவா சகோதரர் சதாசிவராவை போவார். மராத்திரியின் அதிகாரம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதிலும் அவர்களால் திருச்சிராப்பள்ளியை மீட்க முடியவில்லை. ஆமாங்க, திருச்சிராப்பள்ளியை மீட்க முடியல. அடுத்த போர், கர்நாடக போர் முடிஞ்சிருச்சு. அடுத்த போர் யார்னா உத்கீர் போர். உத்கீர் போர் 1760, ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்கீர் போர் 1748 நிசாம் அசாப்ஜாவின் மறைவுக்கு பிறகு வாரிசு போட்டி வெடித்தது. யார் மறைவுக்கு பிறகு? நிசாம் அசாப்ஜாவுக்கு மறைவுக்கு பிறகு வாரிசு போட்டி நிலவியது. நிசாமின் மூத்த மகனும் பேஷ்வா தனது ஆதரவை தெரிவித்தார். மகனுக்கு பேஷ்வா தனது ஆதரவை தெரிவிக்கிறார். ஓகேங்களா. ஸோ சதாசிவராவ் தலைமையில் பேஷ்வா அனுப்பிய இராணுவம் 1760 நடந்த உத்கிர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது. மராத்தியரின் இராணுவ பலத்துக்கு கடைசி கட்டமாக இந்த வெற்றி அமைந்தது. ஓகேவா, மராத்தியரின் இராணுவ பலம் கடைசி கட்டம் இது 1760 நடந்த உத்கிர் போர் தான். ஓகேங்களா. பீஜப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமதுநகர், புர்கான்பூர் ஆகிய பகுதிகளை பேஷ்வா கைப்பற்றினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. வடமேற்கில் இருந்த அதிகார மையங்களிலும் மராத்தியர் தங்கள் கூட்டாளிகளை உருவாக்க முனைந்தனர். வடமேற்கில் இருந்த அதிகார மையங்களிலும் மராத்தியர் தங்கள் கூட்டாளிகளை உருவாக்க முயன்றனர். அதனால் மராத்தியரின் முந்தைய செயல்பாடுகளால் வடமேற்கு அவர்களுக்கு சீரான மனநிலையை கொண்டிருந்தது. ஸோ வடமேற்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நார்த் வெஸ்ட் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. சீக்கியர், ஜாட் தலைவர்கள், முஸ்லீம் ஆகியோர் மராத்தியரை நம்ப தயாராக இல்லை. ஆனால் முக்கியமாக மூணு பேர் வந்து நம்ம தயாராக இல்லைங்க, சீக்கியர்கள், ஜாட் தலைவர்கள், முஸ்லீம்கள். ஸோ 1757 நடந்த பிளாசி போரில் சிராஜ் உத்தாலாவுக்கு மராத்தியர் உதவவில்லை. இதனால தான் பிரச்சனை. ஏன்னா 1757 பிளாசி போர் நடக்கும், சிராஜ் உத்தாலாவுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும், இதுக்கு வந்து மராத்தியர்கள் உதவலையாம். அதனால தான் வந்து மராத்தியர்கள் அவங்க நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகத்திலும் வங்காளத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேஷ்வா எடுத்த முயற்சிகளின் விளைவாக அவர்களால் மேலும் முன்னேற முடியாமல் போனது. டில்லி மீதான பேஷ்வாவின் தேவையற்ற ஆர்வம் பல பிரதேச ஆட்சியாளர்கள் எதிர்ப்பை சம்பாதித்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக இங்கேயே இருந்துக்கலாம், மராத்தி மகாராஷ்டிராவிலே இருந்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, டில்லியை போய் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பேஷ்வாவுக்கு ஆசை வருது. அதனால் டில்லியை சுற்றி இருந்தவ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ 1761 அகமது ஷா அபுதாலி பெரும் மின்னலை பாணிபட் போர்க்களத்தில் உருவாக்கினார். ஸோ கடைசியாக வந்து அகமது ஷா அப்தாலி கிட்ட தான் வந்து இந்த பேஷ்வாக்கள்லாம் தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எப்போனா 1761. ஸோ 1761 பாணிபட் என்ற இடத்துல ஆல்ரெடி இந்த பாணிபட்டில் ரெண்டு போர் நடந்திருக்கு. முதல் போர் 1500 பாணிபட் போர் யார் இருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும், 1526. ஓகேங்களா, April 21 முதலாம் பாணிபட் போர், அதில் பாபர் ஜெயிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு உருவாகும். ரெண்டாவது பாணிபட் போர் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். ஓகேங்களா, அதில் அக்பர் ஜெயிப்பார். மூணாவது பாணிபட் போர்னால் அகமது ஷா அபுதாலிக்கும் இந்த மராத்திய பேஷ்வாக்களுக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ 1761 மூன்றாம் பாணிபட் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய வரலாற்றில் 1761 நடந்த மூன்றாவது பாணிபட் போர் முக்கிய முடிவை கொடுத்ததாகும். இந்த போரில் மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்ற வழிவகுத்தது. ஆமாங்க, இந்த போரில் மராத்தியரும் தோத்துட்டாங்க, முகலாயர்களும் தோத்துட்டாங்க. அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் தான் சரியான காலடி எடுத்து வைக்க முக்கியமான இதுவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளாசி போர், அடுத்து பக்ஸா போர், அடுத்து மூன்றாம் பாணிபட் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைகள், பலவீனமான முகலாய அரசு வடமேற்கு எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டது. முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ என்ன ஆகிட்டாங்க, எல்லாருமே வந்து அகேன்ஸ்டாக ஆகிட்டாங்க. ஸோ வடமேற்கு எல்லை வந்து இவங்களுக்கு என்னமாயிடுச்சு, ரொம்ப அன்சேஃபாக ஆகிடுச்சு. சரிங்களா, இதனால் அப்போது ஆப்கானிஸ்தானை ஆண்ட நாதிர் ஷா போர் தொடுக்க நேரிட்டது. ஆமாங்க, அப்போ வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாதிர் ஷா என்ன பண்ணுறாரு, ஆப்கானிஸ்தான் இருக்கிற நாதிர் ஷா என்ன பண்ணுறாரு, இந்த மராத்தியர்கள் மேலே போர் தொடுக்க வந்துட்டாருங்க. மீண்டும் மீண்டும் அளித்த வேண்டுகோளுக்கு பிறகு முகலாய ஆட்சியாளர் முகமது ஷா ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஆமாம், மீண்டும் மீண்டும் அளித்த வேண்டுகோளுக்கு மறுபடியும் கேட்குறாங்க, எனக்கு அடைக்கலம் கொடுங்க, அடைக்கலம் கொடுங்கன்னு நாதிர் ஷா வந்து முகலாயர்களுக்கு கேட்கும்போது இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. இதனால் 1739 நாதிர் ஷாவின் தாக்குதல்கள் தொடர்ந்தன. ஸோ 1739 நாதிர் ஷா வந்து தாக்குதல் நடத்துகிறார். யாருக்கு மேலே? இந்த முகலாயர்கள் மேலே, சாரி மராத்தியர்கள் மேலே. திப்பு சூறையாட, டில்லி சூறையாடப்பட்டது.
அடைக்கலம் கொடுத்தும்போது தில்லியே சூறையாடிட்டாங்க. கோஹினூர் வைரம் மதிப்புமிக்க மயிலாசனம் ஆகியவற்றை அவர் கைப்பற்றினார். யாருங்க? முகமது ஷா, ஆப்கானோட முகலாய ஆட்சியில் முகமது ஷா ஆப்கான் நாட்டு கிளர்ச்சியாக அடைக்கலம் தந்தார். நான் அமைச்சுவோம் முகமது ஷா அடைக்கலம் கொடுத்துருக்காது, நாதிர் ஷா. நாதிர் ஷா தாங்க இது கேட்பாங்க. கோஹினூர் வைரம் மதிப்புக்கிட்ட மயிலாசனம் இதெல்லாம் யார் கைப்பற்றா அப்படின்னா நாதிர் ஷா. ஓகேங்களா, நாதிர்ஷா தான் கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, இவரால் தான் போயிடுச்சு இந்தியாவிலேருந்து. ஸோ 1747 நாதிர்ஷா கொல்லப்பட்ட பிறகு அவரது இராணுவ தளபதியில் ஒருவரான அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக மாறினார். நாதிர்ஷாவோட தளபதி தான் வந்து யார், அகமது ஷா அபுதாலி. ஓகேங்களா, 1747 கொன்னுறாங்க யாரை, நாதிர்ஷாவை. அகமது ஷா அப்தாலி தான் வந்து ஆட்சியாளராக மாறுறாரு. தனது நிலையை உறுதிப்படுத்திய அவர் பின்னர் இராணுவ தாக்குதல்களை தொடங்கினார். முல்தான் மற்றும் பஞ்சாபை அவருக்கு தாரை வார்த்த முகலாய மாமன்னர் அமைதியின் நிலை நிறுத்தினார். பஞ்சாப் ஆளுநராக முகலாய மாமன்னரால் நியமிக்கப்பட்ட மிர்மன்னு அகமது ஷா அப்தாலியின் முகவர் போலவே செயல்பட முடிந்தது. மிர்மன்னுவின் மரணத்துக்கு பிறகு அவரது மனைவி தில்லி வசீர் இமாத் உல் முல்கின் துணையோடு பஞ்சாப் ஆளுநராக மிர் முனிமை அபுதாலியின் ஒப்புதல் என்று நியமித்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த அபுதாலி படையெடுத்து வந்து பஞ்சாபை கைப்பற்றினார். மிர் முனிம் தில்லிக்கு தப்பினார். அவரை தொடர்ந்து விரட்டிய அபுதாலி தில்லியை கைப்பற்றினார். 1757 ஜனவரி மாதம் தில்லி சூறையாடப்பட்டது. மதுராவும் பிருந்தாவனும் சிதைக்கப்பட்டன. தில்லியை விட்டு வெளியேறும் முன் அபுதாலி தில்லியில் தனது பிரதிநிதியாக மிர் பாஷியை நியமனம் செய்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1757 தில்லியை சூறையாடுறாரு அகமது ஷா அபுதாலி. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்கான ஒரு முகவராக யாரை போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிர்பக்ஷியை போடுறாரு. அகமது ஷா அப்தாலி மிர்பக்ஷியை வந்து டெல்லிக்கு வந்து என்னவாக போடுறாரு, ஒரு பிரதிநிதியை போடுறாரு. அவரது மகன் தைமூர் ஷா லாகூரின் வைஸ்ராயா இருக்கார். தைமூர் ஷா லாகூர் அரச பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். அகமது அபுதாலி டெல்லியிலிருந்து வெளியேறிய பிறகு மல்ஹர் ராவ் ஹோல்கர் ரகுநாத ராவ் ஆகியோரின் தலைமையின் கீழ் தாக்குதல் நடந்தது. தில்லியில் அபுதாலி நியமித்த பிரதிநிதியை அவர்கள் அகற்றினார்கள். ஆமாங்க, இப்போது இங்கே வந்து ரகுநாத ராவ்னு ஒருத்தர் இருக்காருங்க. ரகுநாத ராவ் மஹல்கர் ராவ் ஹோல்கர் ரெண்டு பேரும் வந்து பேஷ்வா. இந்த பேஷ்வா என்ன பண்ணுவாங்க, டில்லியை போய் கேப்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகமது ஷா அபுதாலி போட்ட அந்த வைஸ்ராய் இருக்கார் இல்லைங்களா, யார், இந்த லாகூர் ஷா, தைமூர் ஷா லாகூர், லாகூரின் அரசு பிரதிநிதியாக ஆக்கப்பட்டார். ஆனால் டெல்லியில் யார் இருக்கா, டெல்லியில் வந்து மிர்பக்ஷி இருக்காரா, மிர்பக்ஷியை போய் இவரை வந்து இவங்க போய் அடைக்கிறாங்க. ரகுநாத ராவும் வந்து மஹல்ஹர் ராவ் ஹோல்ஹரும் ரகுநாத ராவும் என்ன பண்ணுறாங்க, மிர்பக்ஷியை போயிட்டு டெல்லி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரை வந்து எடுத்துகிட்டு இவங்க வந்து அதை பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த அகமது ஷா அப்தாலி கோபம் வந்துடுது, அங்கேருந்து கிளம்பி வராரு. 1758 சர்கிந்த் மற்றும் லாகூரை அவர்கள் கைப்பற்றினார்கள். சர்கிந்தை கைப்பற்றுறாங்க, லாகூரை கைப்பற்றுறாங்க. 1757 டெல்லியை கைப்பற்றுறாங்க. ஆப்கான் படைகள் வீழ்த்தப்பட்டு தைமூர் ஷா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். ஃபஸ்ட்டு யார், மிர்பக்ஷியை அடக்கிறாங்க, அடுத்தது தைமூர் ஷாவே அடக்கிறாங்க லாகூரில். ஸோ 1759 அக்டோபர் மாதம் அபுதாலி பஞ்சாபை மீட்டார். லாகூர் முல்தான் சிர்கத் ஆகிய பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமைக்கு மராத்தியர்கள் தள்ளப்பட்டனர். பஞ்சாபின் நிலைமையை சீராக்குவதற்காக மகாதாஜி சிந்தியாவின் சகோதரரான தத்தாதாஜி சிந்தியாவை பேஷ்வா அங்கு அனுப்பினார். மகாதாஜி சிந்தியாவோட சகோதரர் வந்து தத்தாஜி சிந்தியா பேஷ்வாவை அங்கே அனுப்புகிறார். ஆனால் 1760 நடந்த போரில் அபுதாலி அவரை வீழ்த்தி கொன்றார். சிக்கந்தராவில் மல்ஹர் ராவ் ஹோல்கரும் தோல்வி கண்டார். அதன் பிறகு சதாசிவராவின் தலைமையில் பெரும் படையை பேஷ்வா உருவாக்கினார். ரோகில்கண்டின் நஜிப் உத்தௌலா மற்றும் அயோத்தியின் ஷா உத்தௌலா ஆகியோரின் கூட்டணி அமைத்து அபுதாலி பதிலடி கொடுத்தார். இவர் வந்து சதாசிவராவை அனுப்புகிறாரு, அவர் வந்து ரோகில்கண்டோட நஜிப் உத்தௌலாவையும் அயோத்தியோட ஷாஜி உத்தௌலாவையும் கூட்டணி சேர்த்து பதிலடி தர்றாரு. வடக்கு அதிகார மையங்களில் மராத்தியருக்கு கூட்டாளிகள் கிடைக்கவில்லை. வடக்கில் வந்து கூட்டாளிகள் கிடைக்கல, ஏன்னா இவருக்கு மேலே யாருமே நம்பிக்கை வைக்கலையே. சீக்கியர்களும் நம்பிக்கை வைக்கல, அப்புறம் வந்து முஸ்லீம்களும் நம்பிக்கை வைக்கல, அப்புறம் எப்படி தான் இவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஏன்னா நார்த் இந்தியாவில் பாதி பேர் சீக்கியர்கள், பஞ்சாப்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் யார் தான் இருக்கா, சீக்கியர்களும் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அதனால் மராத்தியரை யார் நம்பலை. அயோத்தி நவாப், சீக்கியர், ஜாட் தலைவர்கள் ஆகியோரை பகைத்து கொண்ட மராத்தியர் ராஜபுத்திரின் நம்பிக்கையும் இழந்தனர்.
பேஷ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ்ராவின் ஒட்டுமொத்த தலைமையின் கீழ் மராத்திய இராணுவம் இருந்தது. மராத்திய இராணுவம் யாருக்கீழ் தான் இருந்தது? பேஷ்வாம் இளைய புதல்வர் விஸ்வாஸ்ராவ் விஸ்வேஸ்ராவ் அப்படின்ற ஒரு விஸ்வாஸ் கிட்ட இருந்தது. ஓகேங்களா, இந்த படைகளுக்கு சதாசிவராவ் உண்மையான தளபதியாக திகழ்ந்தார். வழியில் ஹேல்கர், சிந்தியா, குய்கவாட் ஆகியோரை இணைத்து கொண்டார். இந்த நேரத்தில் முகலாய மன்னர் இரண்டாம் ஆலம்கீர் கொல்லப்பட்டார். அவரது இளைய மகன் இரண்டாம் ஆலம் ஷா தானே முடிசூட்டி கொண்டார். இந்த படுகொலையை திட்டமிட்ட வசீர் மூன்றாம் ஷாஜகானுக்கு பட்டம் சூட்டினார். இதில் தலையிட்ட சதாசிவராவ் மூன்றாம் ஷாஜகானை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இரண்டாம் ஷா ஆலம் என்பவரை மன்னராக அறிவித்தார். அபுதாலியின் படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக சதாசிவராவ் உணவு பற்றாக்குறை ஏற்படும் வரை நீண்டகாலம் அமைதி காத்தார். தட்டுப்பாடின்றி உணவு கிடைக்கக்கூடிய பசுமையான ஆட்டடை பகுதிகளில் அபுதாலி தனது படைகளை நிறுத்தினார். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சதாசிவராவ் என்ன பண்ணுறாரு, அபுதாலிக்கு வந்து உணவு கிடைக்காமல் போகணுன்ற வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த டெல்டா ரீஜியன் பேசின் பகுதியில் தான் வந்து நிறுத்துறாரு எல்லாரையும். ஏன்னா அங்கே தான் உணவு அதிகமாக கிடைக்குமே. ஸோ பானிபட் போரின் விளைவு, ஸோ மூன்றாம் பானிபட் போர் விளைவு என்னென்னா, 1761 ஜனவரி 14 நடந்த மூன்றாவது பானிபட் போர் நடந்தது. ஆமாம், 1761 ஜனவரி 14 மூன்றாவது பானிபட் போர். மராத்தரின் இராணுவம் முற்றிலுமாக அழிந்தது. பேஷ்வாவின் மகன் விஸ்வாஸ்ராவ், சதாசிவராவ் மற்றும் எண்ணற்ற மராத்திய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். போர்க்களத்தில் 28,000 பேரின் உடல்கள் கிடந்தன. ஹோல்கர் தப்பி ஓடினார். சிந்தியாவின் படைகள் அவரை துரைத்தன. இந்த துயர செய்தி கேட்டு பேஷ்வா அதிர்ச்சி அடைந்தார். இதயம் நடிவடைந்த பேஷ்வா 1761 ஜூனில் மரணமடைந்தார். பானிபட் போருக்கு பிறகு அபுதாலி இரண்டாம் ஷா ஆலத்தை தில்லியின் மன்னராக அலங்கரித்தார். இரண்டாம் ஷா ஆலம் ஆண்டொன்றுக்கு 4 மில்லியன் கப்பம் கிடைத்தது. முதலில் கடுமையான அதிர்ச்சியை சந்தித்த மராத்தியர் 10 ஆண்டுகளுக்குள் முகலாய மன்னர் ஷா ஆலத்தின் பாதுகாவலராக உருவாகி வடக்கே தங்களுடைய அதிகாரத்தை நிறைவேற்ற முயன்றனர். இப்போ என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக காலி ஆகிட்டாங்க. 1761 மொத்தமாக காலி. ஆனால் மறுபடியும் இவங்க நிலைநிறுத்துறாங்க. எப்படி அப்படின்னா, முகலாயர்களுக்கு வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா, பேஷ்வா முதலாம் மாதவராவ் 1761 to 1772 வரை மற்றும் அவரது வழித்தோன்றல்கள் 1761 என்ன பண்ணுறாங்க, பாலாஜி பாஜிராவின் மகன் மாதவராவ் பேஷவராவின் இளைய சகோதரர் ராகாபாவின் ஆட்சியில் பேஷ்வாவாக பதவியேற்றார். பானிபட் போரில் இழந்த மராத்தி அதிகாரத்தை மீட்க மாதவராவ் முயன்றார். ஆமாம், ஸோ பானிபட் போரில் போயிட்டாங்க மொத்தமாக மராத்தியர் காலி. ஆனால் மாதவராவ் என்ன பண்ணுறாரு, மீட்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ எப்படி பண்ணுறாருன்றது பார்க்கலாம். 1763 ஹைதராபாத் நிசாமுடன் கடும் சண்டை நடந்தது. மைசூரை ஆண்ட ஹைதர் அலிக்கு எதிராக 1765-67 இடைப்பட்ட காலத்தில் அவர் நடத்திய தாக்குதல் வெற்றி பெற்றன. எனினும் தான் இழந்த அனைத்து பகுதிகளையும் ஹைதர் அலி விரைவாக மீட்டார். ஆனால் மாதவராவ் 1772 மீண்டும் அவற்றை மீட்டார். இதன் காரணமாக தர்ம சங்கடமான ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடும் நிர்பந்தம் ஹைதர் அலிக்கு ஏற்பட்டது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ரோஹிலாக்கள் பதான்கள், ரோஹிலாக்கள்னால் பதான்கள் வீழ்த்தி ராஜபுத்திர அரசர்களையும் ஜாட் தலைவர்களையும் அடிமைப்படுத்தி வட இந்தியா மீதான தனது கட்டுப்பாட்டை அவர் உறுதி செய்தார். யாரு யாரு, இந்த மாதவராவ். சரிங்களா, வட இந்தியா மீது கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறார். தப்பியோடைய மாமன்னரான இரண்டாம் ஷா ஆலம் அகமதாபாத்தில் ஆங்கிலேயரின் பாதுகாப்பில் இருந்தார். அலகாபாத்தில் வந்து ஆங்கிலேயரோட பாதுகாப்பில் யார் இருக்கா, இரண்டாம் ஆலம் ஷா இருக்கார். 1771 அவரை மராத்தியர் மீண்டும் தில்லிக்கு அழைத்து வந்தனர். ஓகே, கோரா அலகாபாத் ஆகிய இடங்களை மன்னர் ஆலம் ஷா மராத்தியருக்கு தாரை வார்த்தார். கோரா அலகாபாத்தை வந்து மராத்தியருக்கு கொடுத்துட்டார் யாரு, மன்னர் ஆலம் ஷா. ஆனால் 1772 பேஷ்வாவின் திடீர் மரணம் அவரது சிறப்புமிக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. யார், மாதவராவுக்கு. ஸோ முதலாம் மாதவராவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவருடைய இளைய சகோதரர் நாராயணராவ் 1772 பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். ஆனால் அடுத்த ஆண்டே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரது மகன் சவாய் மாதவராவ் இரண்டாம் மாதவராவ் பிறந்து 40 நாட்களே ஆன நிலையில் பேஷ்வாவாக முடிசூடப்பட்டார். இரண்டாம் மாதவராவின் மரணத்துக்கு பிறகு ரகுநாத் ராவனின் மகன் இரண்டாம் பாஜிராவ் பதவியேற்றார். ரகுநாத் ராவின் பையன் இரண்டாம் பாஜிராவ் அவர் பதவியேற்கிறார். அவரே கடைசி பேஷ்வா ஆவார். கடைசி பேஷ்வான்னு கேட்பாங்க, ரகுநாத் ராவோட பையன் பாஜிராவ், இரண்டாம் பாஜிராவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இரண்டாம் பாஜிராவ் தான் வந்து கடைசி பேஷ்வா. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த பாட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச்.